ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்பமா வித் உஷாராணி. நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் அவர்களால் எழுதப்பட்ட வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற அந்த புக்கை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம போன பதிவுல முகமது கஜினியோட படையெடுப்புகளும் அதனால நேர்ந்த விளைவுகளும் என்னென்ன அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முகமது கஜினிக்கு பிறகுதான் முகமது கோரி வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றாரு. அவர் வந்து இரண்டாவது போர்ல வந்து வெற்றி வகையும் சூடுறாரு. இந்த கோரி முகமது ஊர் திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் வடபகுதியை தன்னுடைய சார்புல ஆட்சி புரிய ஒரு பிரதம தளபதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவருடைய படையில இருந்து அந்த தளபதியோட பெயர் தான் வந்து குத்புதீன் ஐபெக். நாம இந்த பதவியில குத்புதீன் ஐபெக் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி படிப்படியா முன்னேறி இந்த பதவியை அடைஞ்சிருக்காரு அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முகமது கோரிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். இவருக்கு பிறகு ஆரம் ஷா அப்படின்றவர் வந்து வட இந்தியாவை ஆள்றாரு. அதுக்கப்புறமா வந்து இல்துத் மிஷ் அப்படின்றவர் வந்து இந்தியாவை ஆட்சி புரிகிறாரு வடபகுதியை. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் நாம இந்த பதிவில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். கொத்தடிமை கூட கொற்றவனாக முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபெக். இவருடைய இளமை காலங்களில் என்ன ஆச்சு அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு கடை தெருவில் ஏலத்துக்கு வந்த துருக்கி இனத்தை சேர்ந்த ஏழை சிறுவன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன். இவரை முதன் முதலாக ஏலத்தில் எடுத்தவர் யாரு அப்படின்னா, ஒரு ஆப்கான் வியாபாரி. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ருதீன் அப்துல் அஜீஸ் அப்படின்ற வயது முதிர்ந்த ஒரு பேராசிரியர்கிட்ட மறுபடியும் குத்புதீனை கைமாற்றி விடுறாங்க. இந்த முதியவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வியாபாரிக்கிட்ட லாபத்துக்காக இந்த குத்புதீனை வித்துடுறாங்க. அடுத்து அந்த வியாபாரி எங்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கஜினி நகருக்கு போகிறாரு. அந்த சமயம்தான் சுல்தான் கோரி முகமதுக்கு நிறைய அடிமைகள் தேவை அப்படின்ற அந்த செய்தியை கேள்விப்படுறாரு. அதை கேட்டுட்டு இப்போ கோரியோட அரண்மனைக்கு குத்புதீன் போகிறாரு. இந்த குத்புதீன் ஐபெக் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அழகான தோற்றம் வந்து இவர்கிட்ட கிடையாது. அதே சமயம் இவர்கிட்ட விசாலமான உடற்கட்டு மட்டும் இருக்குது. துரு துருன்னு புத்திசாலித்தன அலைப்பாயிற கண்களோட வந்து நிக்கிற இந்த குத்புதீன் ஐபெக்க பார்த்த வினாடியிலேயே நம்மளுடைய சுல்தானான கோரி முகமதுக்கு பிடிச்சு போகுது. அதனால வியாபாரிக்கு நல்ல லாபம் கிடைக்குது. இப்போ கோரியோட அடிமையாக பணிக்கு சேர்ந்த ஐபெக் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக விரைவிலேயே மன்னனோட முழு நம்பிக்கையும் பெற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா படிப்படியா உயர்ந்து குதிரைப்படையின் தலைவனாகவும், அப்புறமா என்ன பண்றாரு, பிரதம தளபதிகளில் ஒருவராகவும் பதவி உயர்வும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் கோரி முகமது இந்தியாவை படையெடுத்து வராரு. அந்த சமயத்துல டெல்லிக்கு மன்னனா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருத்திவி இவர் கூட யுத்தம் தொடருது. அந்த யுத்தத்துல தளபதியா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபெக். அந்த சமயத்துல இவர் காட்டிய வீரமும், அதுக்கப்புறமா எங்க போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயச்சந்திரனோட கண்ணூசி தலைநகரையும் கைப்பற்றாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் இவர் காட்டிய வீரமும் தீரமும் நம்மளுடைய சுல்தான் கோரிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருது. இவரை தோட நிறுத்திக்காம இந்த குத்புதீன் ஐபெக் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத், பீகார், வங்காள பகுதி இந்த எல்லாத்துலயும் போய் படையெடுத்து போனஸா அதையும் ஜெயிச்சுட்டு வந்து கோரியோட காலடியில வைக்கிறாரு. இதனால சுல்தான் கோரி முகமது குத்புதீன் ஐபெக்க பெருமையா நினைக்கிறாரு. அதோட நிறுத்திக்காம தன்னோட பிரதிநிதியா டெல்லிய முடிசூட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கோரி முகமது புறப்பட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் தான் குத்புதீன் ஐபெக் என்ன பண்றாரு, முதன் முதலா ஒரு நிலையான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவுறாரு. அதோட நிறுத்திக்காம திறமையாவும் கட்டுப்பாட்டுடனும் தன்னோட ஆட்சியை தொடர்ந்து நடத்துறாரு. இந்த குத்புதீன் ஐபெக் மன்னனை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு போலித்தனம் இல்லாத மன்னனா இருந்திருக்காரு. அதே சமயம் மல்யுத்தம் உட்பட எல்லா விதமான போர் முறைகளையும் தேர்ச்சி பெற்று விளங்கி இருக்கிறாரு. அதே சமயம் தனக்கு யாரு விசுவாசமா இருந்திருக்காங்களோ அவங்களுக்காக லட்ச லட்சமா பணத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அந்த தாராள மனசும் இந்த மன்னருக்கு வந்து இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் டெல்லியோட சுற்றுப்புறத்தில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் தன்னோட கைவரிசையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட குத்புதீன் ஐபெக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு டெல்லியை சுற்றிலும் நடக்கக்கூடிய அந்த வழிப்பறி கொள்ளையும் தடுத்து நிறுத்துறாரு. அந்த கொள்ளைக்காரர்களையும் கூண்டோடு ஒழித்து கட்டுறாரு. அதே சமயம் இஸ்லாமிய மதத்தை இந்தியாவில் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா இறங்க ஆரம்பிக்கிறாரு. இதனால என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய குத்புதீன் ஐபெக் வந்து நிறைய இந்து கோயில்களை உடைச்சி தரமட்டமாகவும் ஆக்குறாரு. அப்படி ஏராளமான
இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய தூண்களையும் படிகளையும் என்ன பண்ணுறாரு, அழகாக எடுத்துகிட்டு வந்து மசூதிகள் கட்டும் பொழுது கச்சிதமாக அதை பயன்படுத்தவும் செஞ்சுருக்காரு. குத்புதீனுக்கு முடிசூட்டிட்டு கோரி முகமது என்ன பண்ணுறாரு, ஆப்கானிஸ்தானுக்கு புறப்பட்டு போகிறாரு. போகிற வழியில் லாகூரை கடந்து அந்த சிந்து நதி கரையோரம் சற்றே இலைப்பாறை அமர்ந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு. ஆனால் கொலைகாரர்கள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. முகமதுக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் ரெண்டாவது யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் கோரி முகமது வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதும் பிருத்திவிராஜ் சவுகான போரில் கொல்லாமல் உண்மையிலே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுக்க காட்சியை ஈட்டியினால பிருத்திவிராஜின் கண்களை தோண்டி அவரை பார்வையிழக்க செய்கிறாரு. இப்போ பிருத்திவிராஜ் சவுகான் கூடவே அவருடைய நண்பர்களையும் கைதிகளாக மாற்றி ஆப்கானிஸ்தானுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு கோரி முகமது. அந்த சமயத்தில் தான் சிந்து நதி கரையோரம் வந்து இலைப்பாடுறதுக்காக கொஞ்சம் நேரம் அமர்றாங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய முக்கிய பிரதானிகளுடன் ஜாலியாக முகமது கோரி வந்து இருக்கிறாரு. அப்போ தான் எல்லாரும் சொல்ல கேள்விப்படுறாரு, இந்த பிருத்திவிராஜ் வந்து வில்வித்தையில் சூரன் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு. இப்போ முகமது கோரி பிருத்திவிராஜ் சவுகான் மன்னன் கிட்டே போகிறாரு. அவரை பார்த்து கேட்குறாரு, நீ தான் வில்வித்தையில் பெரிய ஆளாமே, உன்னால் இப்போ வில்லு விட முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. ஒரு 100 அடி தொலைவில் ஒரு அடிமையோட தலையில் ஒரு கனியை வைக்கிறாங்க. அந்த கனியை வச்சுட்டு இப்போ உன்னால் வில்ல விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முகமது கோரி. அதுக்கு பிருத்திவிராஜ் சவுகான் முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு அவருடைய நண்பர் வந்து உதவி செய்கிறாரு. அதே சமயம் தன்னுடைய நண்பர்கிட்ட கோரி முகமது எங்கே அமர்ந்திருக்காருன்னு கேட்டு பிருத்திவிராஜ் சவுகான் வந்து அவரை நோக்கி அம்பு எய்ததாகவும் அந்த அம்பு வந்து முகமது கோரியோட மார்பில் பாய்ந்து அதன் பிறகே அவருடைய உயிர் போனதாகவும் ஒரு கட்டுக்கதை இருக்குது. இந்திய மண்ணில் பிரவேசித்த அந்நிய நாட்டு படையை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக போர் புரிஞ்சு அவங்கள வந்து போரில் விரட்டி அடித்த ஒரே மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிருத்திவிராஜ் சவுகான் தான். அதனால அவரை பற்றின கதையும் சரி அவருடைய வீரத்தையும் சரி மக்கள் வந்து இன்றளவும் மறக்கலை. அதனால தான் அவர் மேலே உள்ள பிரியத்தில் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை இன்னமும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரி முகமதுக்கு எந்த வேலையும் அறகுறையாக செய்கிறதுக்கு பிடிக்கிறதே இல்லை. எதையுமே வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லிதான் செய்வாரு. அதே மாதிரியான நம்பிக்கையை தான் பிருத்திவிராஜோட தலை உடல் விஷயத்திலையும் பின்பற்றி இருக்கிறாரு. இப்போ குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு, டெல்லியை தலைநகராக்கி தன்னோட ஆட்சியை திட்டவட்டமாகவும் கம்பீரமாகவும் நடத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆட்சியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமைகளின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், ஆனா பிறப்பாலோ சூழ்நிலையாலோ வாழ்க்கையோட அடிமட்டத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்ற மன்னனுடைய வரலாறு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான். ஆனா இந்த குத்புதீனோட ஆட்சி 4 ஆண்டுகளே நிலைச்சு நின்றுருக்கு. 1210 நவம்பர் மாத ஆரம்பத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகூர் அருகே இருக்கக்கூடிய மைதானத்துல போலோ விளையாட்டுல ஈடுபட்டு இருக்கும் பொழுது குதிரையிலிருந்து எசகு பெசகா குத்புதீன் ஐபக் வந்து கீழே விழுகிறாரு. அந்த மைதானத்திலேயே இவருடைய உயிரும் பிரிஞ்சும் போகுது. இப்போ குத்புதீனை தொடர்ந்து டெல்லி அரையணையில யார் அமர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம் ஷா அப்படின்றவருடைய ஆட்சி வந்து தொடங்குது. இப்ப இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்புதீனோட மாப்பிளையா இருக்கக்கூடிய இல்துத்மிஷ் அப்படின்றவருக்கு செய்தி அனுப்புறாங்க. அந்த செய்தியை தொடர்ந்து அவரும் படையெடுத்துக்கிட்டு இந்த டெல்லியை நோக்கி வராரு. இப்ப என்ன பண்றாரு, ஆரம் ஷாவை போர்ல தோக்கடிச்சுக்கிட்டு மணிமகுடத்தை இந்த இல்துத்மிஷ் வந்து சூடிக்கிறாரு. அந்த போர்ல தோற்கடிக்கப்பட்ட ஆரம் ஷாவின் உடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காததுனால அந்த சுல்தானின் கல்லறையை மட்டும் நாம டெல்லியில இப்ப வரைக்கும் காண முடியாது. இந்த புது சுல்தான் இல்துத்மிஷும் பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கைய அடிமையா தான் ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் அதே கதை தான். இந்த அடிமையை யாரு விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் தான். இந்த இல்துத்மிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப விசுவாசத்தோடவும் தன்னுடைய பணியை சரிவர செய்கிறாரு. இதனால இவரை கவர்னர் ஆக்கியதோட மட்டும் நிறுத்திக்காம தன்னுடைய மருமகனாகவும் மாத்திக்கிறாரு குத்புதீன் ஐபக். இல்துத்மிஷ் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் செங்கிஸ்கானோட மங்கோலிய படைகள் வந்து கொலைவெறியோட சிந்து நதிக்கரை வர வந்து நிக்குது. அந்த சமயம் அந்த சிந்து நதிக்கரையோட இருக்கக்கூடிய மன்னர்களோட உதவிக்கு இவர் புத்திசாலித்தனமா போகாம அதை தவிர்த்திருக்காரு. அதுவும் ஒரு வகையில டெல்லிக்கு நல்லதா போகுது. எதிர்பாராத விதமா செங்கிஸ்கானுடைய மங்கோலிய படை வந்து பாரசீகத்தை நோக்கி போகுது. சில மாதங்களுக்கு பிறகு இந்த இல்துத்மிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோலிய ஆபத்து நீங்கியதை தொடர்ந்து அதை கொண்டாடுற வகையில குவாலியர், மால்வா, உஜ்ஜயினி மீது வரிசையா போர் தொடுத்துக்கிட்டு போகிறாரு. எல்லாத்தையும் கபலீகரம் பண்றாங்க இந்த டெல்லி பாதுஷாவின் படை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உஜ்ஜயினி நகர் உரு தெரியாம தரை மட்டமாக்கப்படுது. அந்த பகுதியில இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த காளி மாதாவின் கோயிலும்
மக்களும் தூள் தூளாக்கப்படுது. அதே சமயம் பல்லாயிரக்கணக்கான மக்களும் கொல்லப்படுறாங்க. இதுதான் இல்துத்மிஷோட கடைசி படையெடுப்பு. அதுக்கப்புறமா அங்க இருந்து டெல்லியை நோக்கி திரும்புறாரு. அப்ப திரும்பும் பொழுது கடுமையான காய்ச்சல்ல விழுறாரு. இதனால என்ன ஆகுது, இல்துத்மிஷ வந்து பல்லக்கில படுக்க வச்சு அலுங்காம குலுங்காம டெல்லிக்கு கொண்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரண்மனை வைத்தியர்கள் சுல்தான பிழைக்க வைக்க போராடுறாங்க. கடைசியில படுக்கையில நடந்த இந்த யுத்தத்துல சுல்தான நோய் தான் ஜெயிக்குது. இல்துத்மிஷ் வந்து எப்ப இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா April 29, 1236 26 ஆண்டுகள் வந்து இந்த இல்துத்மிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி புரிகிறாரு. இந்தியாவில் குத்புதீன் அமைத்து தந்த அஸ்திவாரத்தின் மீது வெற்றிகரமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக எழுப்பியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அதே சமயம் இந்த இல்துத்மிஷ் சுல்தானுக்கு சரியான மகன்கள் வந்து வாய்க்கல. எப்போ பார்த்தாலும் கேளியே வாழ்க்கை அப்படின்றது போல தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால் அவருக்கு நம்பிக்கை வந்து அடியோடு போயிருக்கு. அதே சமயம் கூர்ந்த அறிவும் ஆழ்ந்த திறமையும் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளான ரசியா மீது அதிக அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. மது மாது அப்படின்னு சொல்லி மஞ்சத்திலேயே தஞ்சம் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகன்கள் யாருக்கும் நாடாளுற தகுதி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அதே சமயம் நாடாளுற தகுதி வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மகள் ரஷ்யாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஆலோசகர்கள்ட்டயே பலமுறை அவரு புலம்பியிருக்காரு. படுக்கையில விழுந்து மரணத்தை நோக்கிட்டு இருக்கும் பொழுதும் தன்னுடைய ஆலோசகர்கள் கிட்ட இந்த விஷயத்தையே அவரு வற்புறுத்தியும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இல்துத்மிஷோட கடைசி வேண்டுகோளையும் மீறி அவருடைய மகனான ருக்னுதீன் புரோஸ் அப்படின்றவரை அரியணையில அமர்த்துறாங்க. அதே சமயம் இவர் அரியணையில அமர்த்தி ஒரு அபத்தத்துக்கும் வழிவகுக்கிறாங்க. அடுத்த வாரம் இவருடைய மகள் ரஷ்யாவை பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எப்படி டெல்லியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. கதைப்பொம்மா வித் உஷாராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு கதை உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். வேறொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.